ஹாய் ஆரஞ்சு பிளட், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. என்னடா பிக் பாஸ் ஜோடிக்குள்ள நம்ம வனிதாக்கா இருக்காங்களே, ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்குதே. ஒருவேளை நம்ம அக்கா ராஜமாதாவை பார்த்து டம்மி ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா இறங்கிட்டாங்கல்ல. I'll tell you both, please don't compare contestants. இத்தனை நாள் நம்ம வனிதாக்கா இருந்ததுனால கொஞ்சம் நெஞ்சமாவது பிக் பாஸ் ஜோடிகளுக்கு டிஆர்பி ஏறிச்சு. இனி வாய்ப்பு இல்லை. அப்படி எங்க அக்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பதிலாக வாக்கிங் போனாங்க, அதெல்லாம் ஒரு குத்தமா. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எங்க அக்காவை மத்த கண்டெஸ்டன்ட்ஸோட கம்பேர் பண்ணிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் தெரியுமா? சரி அதெல்லாம் விடுங்க, எங்க அக்காவோட இந்த ஒரு ஸ்டெப் நீங்க போட முடியுமா? ஜட்ஜ்மெண்ட்லாம் யார் வேணா பண்ணலாம், ஆனா எங்க அக்கா மாதிரி தப்பே பண்ணிருந்தாலும் இப்படி கெத்தா போஸ் கொடுக்க முடியுமா? அருவா கம்பெல்லாம் என்ன டச் பண்ணி டயர்ட் ஆயி போய் கிடக்கு. மோதிரம் என்ன இருந்தாலே முழுசா வீடு வச்சிட மாட்டீங்கடா. The steps இன்னும் maybe இருந்திருக்கலாமே. Even the weak ones in the team, they have all stepped up today. பட் இவ்வளவு சண்டை நடந்தாலும் நம்ம அக்கா மௌனமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க அக்கா பீட்டர் மாமாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். ஆனா எங்க அக்காவோட மைண்ட் வாய்ஸ் கேக்குறீங்களா? எங்களால ஆடலாம் முடியாது, எங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஆடுவாங்க, ஆனா நாங்க வாக்கிங் மட்டும்தான் போவோம். நீங்க ஸ்டேஜ் போட்டீங்க, பாட்டு போட்டீங்கன்னா நாங்க ஆடணுமா? இதுக்கு மேல என்ன ஸ்டெப் போடுறது? இது எம்மா பெரிய ஸ்டெப் தெரியுமா? இந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கே நீ டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதை விட்டு அம்மா துண்டு பொடி பசங்களோட நீ கம்பேர் பண்ற. சரி விடு, ஏதோ வயசுல பெரிய பொண்ணு பேசிட்ட, பொழைச்சு போ. ஆனா இந்த பிஸ்கோத்து பையன் நக்குழு, அது சரி வீடியோட ஸ்டார்டிங் வந்து இந்த பாம்பு மட்டும் உசு உசுன்னிட்டு இருக்கே, கீரி புள்ள சும்மா இருக்குமா? You cannot tell us how to judge Vanitha. இவ்ளோ மார்க் போடுறோம், தா காம்படிஷன், கம்பேர் பண்ண கூடாது, நீ எப்படி சொல்லலாம் யாராவது? நீ பீட்டர் பாலுக்கு பீஃப் பிரியாணி செஞ்சு போட்டவனா? நான் கட்டப்பாவியே கரெக்ட் பண்ணி பாகுபலியே போட வச்சவ. சின்மா இருப்பனே, என்கிட்ட வந்து அப்படியே தொகுற. இதுதான் இந்த வாரத்தோட ப்ரோமோ. இப்ப நம்ம வனிதா அக்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன இழிவுபடுத்தி பேசிட்டாங்க, என் டான்ஸ கொச்சப்படுத்திட்டாங்க, இப்பயே அந்த ரம்யா கிருஷ்ணன் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட்ட கூட்டி, As you all know, I am a very bold girl, but Ramya Krishnan talking about me is rubbish, especially this mother sangam supporting me not எனக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ண பிடிக்காத, பட் சாரி லைட்டா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, அதை கேமராவில் வச்சு காட்டுறாதீங்க, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் சிம்பத்தி கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியே வரலனாலும் டிஷ்யூ பேப்பரை வச்சு கண்ணில் ஒத்தி ஒத்தி எடுக்கிறது. சரி வனிதாக்கா பேசினது ராஜமாதா கோவம் வந்துச்சு, ஓகே ஒரு வழியா நம்ம விஜய் டிவிக்கும் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரமோல பேசுற அண்ணே இப்படி எல்லாம் பில்டப் கொடுக்குறான்னு பாருங்க. ஐயோ இனி என்ன எல்லாம் நடக்க போகுதோ, ஐயோ இனி என்ன எல்லாம் நடக்க போகுதோ. இனி சும்மா இருக்க மாட்ட சொல்லிட்டேன், என்ன பண்ணுவேன், பாருங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பிஜிஎம். இருக்கிறாங்க. சரி அந்த பாப்பாக்கு என்னதான் ஆச்சுன்னு பாப்போம் வாங்க. போய் கூட்டிட்டு வா, உன்னை கூட கூட்டிட்டு போலாம். நம்ம அதுக்கு நாய் அங்க வரணும். போட்டு பாருங்க போட்டு கேசரி ரொம்ப பிடிக்கும், நீங்களும் அதே மாதிரி செஞ்சிருக்கீங்க.
இதுக்கு மேல நம்ம போட்டா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துரும். பட் சன் டிவியை கம்பேர் பண்றப்போ விஜய் டிவி அவ்வளவு தேவலாம். ஏதோ இந்த மாதிரி ப்ரமோ போடுறப்போ ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் பாட்டு போடுவாங்க, ஓகே. ஆனா சன் டிவியில எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மனசாட்சி இல்லாம ஹீரோவையும் ஹீரோயினையும் வெறிக்க வெறிக்க பார்க்க விட்டு முழு பாட்டையும் போடுவாங்க. ஆரம்பத்துல விஜய் டிவி இதே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம பசங்க கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறதுனால விஜய் டிவி ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலவோ என்னவோ தெரியல, விஜய் டிவிக்கு சேர்த்து சன் டிவியில முழு பாட்டை போடுறாங்க. சரி, இந்த வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரே ஒரு ப்ரமோவை பார்த்துடலாம். குழந்தைக்கு என்ன பேர் முடிவு பண்ணிருக்கீங்க? அம்மா, நான் ஒரு பேர் முடிவு பண்ணிருக்கேன். மாமா ஒரு பேரை முடிவு பண்ணி வச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம அம்மா பேரை வைக்க சொல்லி அவர் விருப்பத்துக்கு நாம குறுக்க நிக்க வேண்டாம். கனிமொழி, கனிமொழி, உங்க அம்மா பேர் தான் வச்சிருக்கேன், உனக்கு சந்தோஷம் தானே? இந்த ப்ரமோவை பார்த்த எல்லா சிங்கிள் பொண்ணுங்களுக்கும் மனசுல ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கும் இதே மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நேசிக்கிற இந்த மாதிரி ஒரு கணவர் நமக்கு வேணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைச்சிருப்பீங்க. அதனால உங்க எல்லார் சார்பாவும் இவரை மாதிரியே நல்ல மனசோட இதே வயசோட உங்களுக்கு மாப்பிள அமையணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இதுக்கு நன்றி கடனா, மறக்காம உங்க 60 கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. Hi bro, I'm basically from Andhra Pradesh and I have suggested your video to some of my Telugu speaking friends and they watch your video just for Jeni Akka voice. Irukkattu irukkattu. Bro, please add subtitle so that everyone can understand. Auto subtitle add pannalam, ana number onnu solla, adhu vera onnu type panna, adha vera mari purinjikittaanga konjam risk da bro. Analo idha kandippa implement pannalam. Serial mistake podu Rehana, serial nale mistake da. Serial la correct ah edutha vishayam idhalla nu vena video pollam. During online class oru ponnu mute pannama unga video பாத்துச்சு. மிஸ் சம்மதிட்டு, என்ன மிஸ் நீங்க போர் அடிக்காம கிளாஸ் எடுத்தா எதுக்கு மிஸ் குழந்தை அவுட்டிங் வரப்போகுது? இதுக்கெல்லாமா மிஸ் திட்டுறது? சமந்தாக்கா அப்படி என்ன பாட்டு பாடுச்சு? ராகேஷ் ப்ரோ, நீங்க தான் அறிவாளியாச்சே, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சமந்தா பாடினத பாட்டுன்னு சொன்னீங்க, அது கூட மன்னிச்சு விட்டுற. ஆனா ராகேஷ் ப்ரோ அறிவாளின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மன்னிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த க்வெஸ்சனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆன்சர் பண்றேன்னு நினைக்கிறேன். என்ன ராகேஷ் ப்ரோ, இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது போல? அதுக்கான சின்ன அறிகுறி கூட தென்படல. சன் டிவியில ரோஜா சீரியல் ப்ரோமோவை ட்ரோல் பண்ணுங்க, ரொம்ப பஸ்டா இருக்கு. சன் டிவில இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா நியூஸ் தவிர அதுவும் தான், எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணணும். ஓகே பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Until then, ta-ta, bye-bye from Rakesh and Jenny.